ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி சூப்பராக ஒரு செடியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட கார்டனில் வந்து நான் சூப்பர் சூப்பரான வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் எல்லாத்துலேயும் காமிக்கிறேன், ஒரு ஒரு கிளிப்பாக காமிக்கிறேன். இது ஓவரால் கார்டனு. இதில் எனக்கு பிடிச்சது ஒன்று, ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு நாளைக்கு நான் போட போகிறேன். இனிமேல் இந்த பூ பாருங்கள், அடுக்கு பூ. இது என்னோடய உள்ளூர் நர்சரியில் தான் நான் வாங்கினேன். இது ஒரு க்ரீம் கலர், ஒயிட்டு க்ரீமு பிங்க்லாம் லைட்டாக கலந்த மாதிரி இருக்கும். அதில் டார்க்காக ஒரு ரெட்டில் கூடு கூடாக இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகு, ரொம்ப கேட்சி. இது வந்து இப்போ டார்மெண்ட்டாக இருக்குது, இப்போ நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப டார்மெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, இது என்ன டார்மெண்ட்டாக இருக்குது, அப்படி குச்சி மட்டும் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆடி பட்டத்தில் அது மீண்டும் வந்து நமக்கு தழையும். இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரீ ஷேப்பில் வந்து நீங்கள் கொண்டு வந்து வளர்த்தீங்கன்னா, நிறைய கிளை வர வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி அழகாக பண்ணிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் என்பிகே லைட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ப்ரூன் பண்ண செடிகளுக்கு கொஞ்சம் என்பிகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளக்கலையாக வந்தப்புறம் செகண்ட் ப்ரூனிங் பண்ணி அதில் பட் வர வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய இலை தழை கிளையெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ டிஏபியும் ஒரு என்பிகே வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் அடீனியம்ஸ். ஸோ இது மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்கி வளருங்க. நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பூவை வந்து நான் காமிக்கிறேன், எல்லா கிளிப்பும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பை பை.